வராமல் ஏதோ வன்னியர்கள்லாம் அவங்களுக்கு விரோதிகள்ங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு முழுமையான காரணம் சூர்யாவும் சூர்யாவின் குடும்பம் தான். அந்த சூர்யாவோட குடும்பம் வன்னியர்கள் வந்து அவங்களுக்கு எதுவும் துரோகம் பண்ணல. அதே சமயத்தில் அவர்கள் தான் தீண்டாமையை முழுமையாக பப்ளிக்காக பண்ணியிருக்காங்க. ஜான் பாண்டியன் ஒரு முறை விமானத்தில் வரும்போது அவருடைய பையன்கள் எல்லாம் கூட என்னோடய பையனோட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டவங்கள தள்ளி உட்கார வச்சுது. இப்படி தீண்டாமையை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போகிற தீண்டாமையை அவங்க வீட்டில் தான் இருக்குது. அந்த அவர் ஒரு மனநோயாளி, அந்த சிவகுமார் காலையில் ஒன்று பேசுவார், சாயந்தரம் ஒன்று பேசுவார். அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்த இந்த சூர்யா எங்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதே சமயத்தில் இனி இந்த பகுதியில் அவரோட படத்தை எங்கேயும் நாங்கள் எந்த தியேட்டர்லேயும் ரிலீஸ் பண்ண விடமாட்டோம். அவர் இந்த பகுதியில் எங்கே வந்தாலும் அவரை முதலில் எட்டி உதைக்கிற ஒரு இளைஞனுக்கு 1,00,000 ரூபா சன்மானம் மயிலாடுதுறை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில் எங்கேயுமே அவரை நடமாட விடமாட்டோம். சூர்யாவை இந்த பகுதியில் எங்கேயுமே நடமாட விடமாட்டோம். இங்கே திரைப்படமும் எந்த திரைப்படத்தையும் அவருடைய திரைப்படத்தை எந்த தியேட்டர்லேயும் போடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதை இன்றைக்கி மாவட்ட கண்காணிப்பாளரிடையும் இதை நாங்கள் மனுவாக கொடுத்துட்டு வந்திருக்கோம். இதேமாரி தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் நடக்கும். அவர் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கு எங்கேயுமே அவர் வந்து எந்த வான் மார்க்கமாக தான் போகலாம், தர மார்க்கமாக எங்கேயுமே அவர் போக முடியாது. இது எச்சரிக்கையாக சொல்லிக்கிறோம். நன்றி.